வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இனிமேல் நியாய விலைக் கடைகளில் சிறுதானியங்கள் விற்பனை செய்ய உத்தரவிட்டு தமிழ்நாடு அரசு அதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 28ஆம் தேதி முதல் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரையிலான ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அனைத்து நாட்களிலும் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழகத்தில் உள்ள 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால் போன்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதன் பிறகு 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்பொழுது 2356 பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 1868 தெருக்கள் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு முதல் PhD வரை படிக்கும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகை பெற வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பதி பகுதியை ஸ்ரீ பாலாஜி மாவட்டம் என்னும் பெயரில் தனி மாவட்டமாக பிரிக்கப்படுவதாக ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. தெலுங்கானா அரசு ரைத்து பந்து திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு அறுவடை சீசன் தொடங்கும் முன் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஏக்கருக்கு 5000 டெபாசிட் செய்யப்படுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளதால் அதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாகியுள்ளது. தேர்தல் நடத்தி விதிகளின்படி தனிநபர் அதிகபட்சமாக 50,000 வரை கொண்டு செல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் இன்று தொடங்குகிறது. இன்று முதல் ஆன்லைனில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் BE, BTEC, PR பயிலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் செமஸ்டர் தேர்வுக்கான அட்டவணையை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணைய வழியில் பயிற்சி வழங்குவதற்காக கர்மயோகி பாரத் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் வருகின்ற 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் வாரத்தில் 5 நாட்கள் வேலை செய்தால் போதும் என்று சத்தீஸ்கர் அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் குடியரசு தினத்தன்று இரு மாநிலங்களிலும் தேசிய கொடியேற்றிய முதல் ஆளுநர் என்ற பெருமையை தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஆளுநரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெற்றுள்ளார். காஞ்சிபுரம், திருத்தணி, திண்டிவனம், கடலூர், ஈரோடு உள்ளிட்ட 13 இடங்களில் ₹424 கோடியில் 13 புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கையை 13லிருந்து 26ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 8 லட்சம் வரை அவசரகால கடனாக பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வு அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு குறித்த சந்தேகங்களை அறிவதற்காக தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2,85,900 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு ஆளில்லா வான்வழி வாகன கழகத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 7.25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி மையத்தையும் திறந்து வைத்துள்ளார். சென்னை அருகே மாமண்டூர் உணவகங்களில் தரமற்ற உணவு வழங்குவதன் காரணமாக தமிழ்நாடு அரசு பேருந்துகள் நிற்பதற்கு தடை விதித்து போக்குவரத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 504 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,592 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.